உலகளாவிய தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். இது உங்கள் காந்தினி சமையல் சேனல். இன்றைக்கி நம்ம பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கு தான் பண்ண போகிறோம். நான் 1/4 கிலோ மைதா மாவு எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். நான் வந்து மைதா மாவு நல்லா சலித்து எடுத்துட்டேங்க. பாருங்கள், நான் கொக்கோ பவுடர் 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இதை நம்ம சலிச்சுக்கலாம். கொக்க போட்டு பாருங்க, நம்ம சலிச்சிட்டோம். இந்த கட்டி கட்டியாக இருக்கிறதுலாம் நம்ம எடுத்துடலாம். பாருங்க, பேக்கிங் பவுடர் வந்து நான் 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். இதையே நம்ம சலிச்சு, பேக்கிங் சோடா வந்து நான் 1/4 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். பாருங்க, நம்ம சலிச்சிட்டா நிறைய கட்டிகள்லாம் இருக்கு, அதுக்காக தான் நம்ம சலிக்கிறோம். மாவெல்லாம் கலந்துட்டோம், நல்லா நம்ம கலந்து விட்டுலாங்க. இன்றைக்கி வந்து எங்கள் பாப்பாவுக்கு பர்த்டே, அதனால் நான் வீட்லேயே கேக் செஞ்சு கொடுக்குறேன். பாருங்கள், ஆயில் வந்து 1/4 கப்பு நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்துக்குங்க. ரீஃபண்ட் ஆயில் சேர்த்துக்குங்க. பாருங்க, நம்ம ஆயிலெலாம் ஊற்றி நல்லா கலந்துட்டோம். நான் திக்கான பால் எடுத்திருக்கேன், கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா கலந்துக்குங்க. கால் கப்பு வந்து நான் சர்க்கரை எடுத்திருக்கேன். சர்க்கரை வந்து நல்லா மிக்ஸி ஜாரில் அரைச்சி பவுடர் ஆக்கிக்குங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கட்டியெல்லாம் இல்லாமல் நல்லா கலந்துக்குங்க. நான் வந்து வெண்ணிலா பவுடர் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வெண்ணிலா வந்து லிக்விடாக கிடைச்சாலும் சேர்த்துக்குங்க, இல்லைனாலும் பரவாயில்ல. நல்லா சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. பாருங்க, இந்த அளவுக்கு வரணும் நம்ம கேக்குக்கு. நான் கேக் செய்யறதுக்கு வந்து குக்கர் எடுத்திருக்கேன். சால்ட்டு சேர்த்துக்கலாம். நல்லா சால்ட்டு தள்ளி விட்டுருங்க. நம்ம 1 இன்ச் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கணும். நல்லா சால்ட்டு வந்து ஹீட் ஆகட்டும். பாருங்க, நம்ம மூடியில் வந்து வெயிட் எடுத்துட்டேன், கேஸ் கட்டும் எடுத்துட்டோம். நம்ம இப்போ மூடி வச்சிடலாங்க. சால்ட்டு வந்து நல்லா ஹீட் ஆகிட்டு இருக்கட்டும். நான் கேக் டின்ல வந்து ஆயில் சேர்த்துருக்கேன். நீங்கள் வேணால் பட்டர் சேர்த்துக்குங்க, இல்லை நெய் இருந்தாலும் நெய் சேர்த்துக்குங்க. நான் ரீஃபண்ட் ஆயில் தான் சேர்த்துருக்கேன். நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம கலந்து வச்சுக்கிற மாவெல்லாம் நல்லா சேர்த்துக்கலாங்க. நம்ம சேர்த்துட்டோம், நம்ம ஊற்றிட்டோம். நல்லா ஈவனாக இந்த மாதிரி தட்டிக்குங்க. பப்புள்ஸ் வந்தோம்னா ஏர் எல்லாம் போயிடும். மூடியெல்லாம் எடுத்துட்டு கேக் வச்சிடலாங்க. வச்சிட்டோம், நம்ம நல்லா மூடி வச்சிடலாங்க. 1/40 நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணுவோம். அடுப்பு வந்து லோ ஃப்ளேம்லே இருக்கட்டும்ங்க, ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. கேக் அப்படியே வெந்துட்டு இருக்கட்டும். நம்ம வந்து க்ரீம் வந்து ரெடி பண்ணிடலாம். நான் வனஸ்பதி தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் வேணால் பட்டர் சேர்த்துக்குங்க. நான் 200 கிராம் டால்டா தான் எடுத்திருக்கேன். நல்லா கலந்துக்கலாங்க. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு கலந்துட்டு நான் வந்து சர்க்கரை வந்து பொடி பண்ணி சேர்த்துருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக 1/2 டீஸ்பூன் சேர்த்துட்டு கலந்துக்கிட்டுங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்துக்குங்க. சர்க்கரை வந்து ஃபுல்லாக சேர்த்துட்டேன். நல்லா கை விடாமல் இந்த மாதிரி கலந்துகிட்டே இருங்க. அப்போ தான் அழகாக வந்து நமக்கு துணி ரெடியாகும். கலந்து பிடிச்சப்பே பாருங்கள்,
இப்படி இருக்கணும். பாருங்க கிரீம் வந்து நமக்கு அழகா ரெடி ஆயிடுச்சு. கிரீம் பாருங்க நம்மளுக்கு அழகா நல்லா ரெடி ஆயிடுச்சு. இது அப்படியே இருக்கட்டும். கேக் வந்ததும் 40 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம கேக் வந்துச்சான்னு செக் பண்ணி பார்க்கலாம். ஓபன் பண்ணிட்டோம். ஒரு கத்தி வச்சு வெந்துடுச்சான்னு பார்க்கலாம். பாருங்க கத்தி ஒட்டாமல் வந்திருக்கு. நம்ம கேக் வந்து நல்லா வெந்துடுச்சு. நம்ம இப்போ எடுத்துக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க. நம்ம கேக் டின் வந்து வெளியே எடுத்துட்டோம். கேக் வந்து நல்லா வெந்துடுச்சு. கொஞ்சம் நேரம் ஆறட்டும். ஆறின பிறகு நம்ம எடுத்துக்கலாங்க. கேக் வந்து நல்லா ஆறிடுச்சு. நம்ம மேலே ஒரு தட்டு கொடுத்து அப்படியே திருப்பிக்கலாங்க. கொஞ்சம் சூடாக தான் இருக்கு. வா சூப்பராக வந்துடுச்சு. கேக் வந்து நம்ம மேலே லைட்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. நம்ம ஒரு தட்டு இந்த மாதிரி கவுத்து வச்சுட்டு மேலே வச்சிடலாங்க. நம்ம வந்து இப்போ இதை கட் பண்ண போகிறோம். நம்ம கட் பண்ணிட்டோம். இப்போ அதை எடுத்துக்கலாம். நம்ம ஒரு லேயர் கட் பண்ணி எடுத்துட்டோம். நம்ம சுகர் சிரப்பு சேர்த்துக்கலாம். லைட்டாக மேலே இந்த மாதிரி அப்ளை பண்ணிடுங்க. அப்போ தான் வந்து இந்த க்ரீம்லாம் நமக்கு நல்லா வந்து ஒட்டும். இப்போ வந்து க்ரீம் நம்ம மேலே அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தேய்ச்சிக்கோங்க. தட்டு வந்து லைட்டாக சுற்றி விடுங்க. சுற்றிட்டே இதை மாதிரி பண்ணுங்க. பாருங்க இன்னொரு லேயர் வந்து நம்ம மேலே வச்சிட்டோம். இதுலேயே வந்து மேலே நம்ம க்ரீம் தேய்ச்சிக்கலாம். பாருங்க இந்த சைட்லாம் கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி தட்டை சுற்றிட்டு இந்த மாதிரி பண்ணுங்க. நல்லா அப்ளை பண்ணிவிடுங்க. பாருங்க உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த மாதிரி வச்சுக்கங்க. நீங்கள் நான் இந்த மாதிரி வைக்கிறேன். கீழே வந்து இந்த மாதிரி நம்ம கொடுக்கலாம். உங்களுக்கு எந்த டிசைன் வேணுமோ அந்த மாதிரி கொடுத்துக்குங்க. இப்போ மேலே நம்ம செரி பழம் வச்சிடலாம். நம்ம வந்து கேக்கை கட் பண்ணி தூள் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இதை நம்ம அளவை சேர்த்துக்கலாம். பாருங்க நம்ம அந்த கேக்கெலாம் வந்து இந்த ஓரத்துலாம் நல்லா அழகாக டிசைன் பண்ணிட்டோம். நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம வந்து கேக் கட் பண்ணி பார்க்கலாங்க. பாருங்க நான் கேக்கு கட் பண்ணிட்டேன். எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்க.
நல்லா பஞ்சு போல இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம காந்தினி சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.